நானி உண்மையை சொல்லுங்க யாரோ பொண்ணுன்னு தானே நினைச்சே ஏமாந்தீங்க அட இவன் சினிமால நடிக்கிற பைட் மாஸ்டர்னு அந்த காமெடி மாதிரி தானே நினைச்சிங்க இந்தியாவிலே இவன் கருப்பு இவன் வெள்ளன்னு சொல்லி பிரிக்கிறப்போ அமெரிக்காவில் பிரிக்க மாட்டாங்களா இருக்கு சொல்றேன் கலர் லெட்ஸ் பி ஃபேர் ஓகே நீ கருப்பா இருக்க நீ வெள்ளையா இருக்க அப்படிங்கிறத வச்சு டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிலேயுமே இருக்கு ஏன் நீங்களே வந்து பர்சனலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸே வந்து உங்களை கலாச்சிருப்பாங்க அமெரிக்காவில் மக்கள் மனசுல ஸ்கின் கலர் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு அட் த சேம் டைம் நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்கு எப்படி பாதிப்பு கிரியேட் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம இந்தியன் சப்கான்டினட்லேருந்து வந்தவங்க சவுத் ஏஷியன் பாப்புலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பீப்புள்னு சொல்லுவாங்க அதாவது ஒயிட் பீப்புள் பிளாக் பீப்புள் அதே மாதிரி நம்ம வந்து ப்ரவுன் பீப்புள் இது வந்து ஆன் அன் கலர் ஆஃப் ஹவர் ஸ்கின் அதே மாதிரி நம்ம சைனீஸ் எடுத்துட்டோம்னா அவங்கள வந்து எல்லோ பீப்புள் அப்படின்றவாங்க ஒயிட் பீப்புள் கேட்டகரிலாம் அவங்க வர மாட்டாங்க ஆனால் சைனாவில் போய் கேட்டிங்கன்னால் அவங்க ஒயிட்டு ப்ளாக்னு சொல்லுவாங்க நம்மளும் ஒயிட்டு ப்ளாக்குன்னு சொல்லுவோம் ஒயிட்டை வெள்ளையா இருக்காண்டா கருப்பாக இருக்காண்டா அப்படி தான் சொல்லுவோம் ஸோ கண்ட்ரிக்குள்ளே நம்ம போனோன்னால் வெள்ளை கருப்புன்னு ஆகிடும் கண்ட்ரிக்கு வெளியே போனோன்னால் கலர் ஜாஸ்தியாயிடும் அப்படின்னா வந்து நம்ம ப்ரவுன் பீப்புள்வானுங்க நம்ம என்ன காம்ப்ளக்ஸில் இருந்தாலும் நம்ம பிரவுன் பீப்புள் தான் சைனாக்காரன் என்ன காம்ப்ளெக்ஸில் இருந்தாலும் அவன் எல்லோ பீப்புள் தான் இங்கே இருக்கிற அந்த கொகேஷன் பீப்புள் தான் வந்து ஒயிட்டு அப்படிங்கிறது க்ளாசிஃபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சம்மோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து யூஸ் பண்ணப்படுது யூஎஸ்ல இதை வச்சு எப்படி உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கலரை மட்டுமே வச்சு இங்கே டிஸ்கிரிமினேஷன் நடக்குமான்னு கேட்டால் நோ கலரை மட்டும் வச்சு நடக்காது ஆனால் அது கூட சேர்ந்து நிறைய விஷயம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் அதனால தான் நடக்கும் ஃபெமிலியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா நம்மள மாதிரியே ஒருத்தன் இருக்கிறான் நம்மளை நம்மளோட லுக்கில் ஒருத்தர் இருக்கிறான் ஒரு ஃபெலோ ப்ரௌன் பர்சன் ஒரு இன்னொரு ஒரு தமிழ் பீப்புள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்கள பார்க்கும் போது ஒரு நேச்சுரலாகவே ஒரு நமக்கு ஒரு கனெக்ட் இருக்கும் ஓ நம்ம நம்ம ரெண்டு பேரும் ஒரே கல்ச்சர் நம்ம ரெண்டு பேரும் சேம் தான் ஒரே மாதிரி நம்ம பார்த்து தான் எடுத்துருக்கோம் லைஃப்பில் அப்படின்னு நேச்சுரலாகவே ஒரு கனெக்ட் இருக்கும் கிராமப்புறங்கள்லாம் போனீங்க இந்த சவுத் கேரளா அந்த மாதிரி ரொம்ப வந்து இந்த கிராமத்து இடத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்கள மாதிரி அதாவது இப்போ ஒரு வெள்ளக்காரன் ஒரு வில்லேஜ்ல வில்லேஜில் ஒரு வெள்ளக்கார ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்கள மாதிரி நீங்கள் இல்லை ஸ்கின் கலர் தான் சொல்கிறேன் அவங்கள மாதிரி இல்லை அப்படின்னா உங்களை வந்து த்ரெட்டு மாதிரி தான் பார்ப்பாங்க நீங்கள் வந்து ஏதோ வேறு வேற ஆள் வேன் சம்திங்ஸ் ராங் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு ஒயிட் பர்சனாக நீங்கள் போனீங்கன்னா வந்து உங்களை வந்து ஓகே நம்மள மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மட்டும் கிடையாது நமக்கும் இருக்கும் நம்ம வந்து இன்னொரு நம்ம நம்ம ஓகே இந்தியன் சொல்லிட்டு இது ஒரு ஒரு நார்மலான ஒரு ஃப்ளோ இருக்கும் அவங்க கூட பெமிலியாரிட்டிங்கிறது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றேன் என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் கம்யூனிட்டியில் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புளை நான் பார்ப்பேன் அதுல வந்து ஒருத்தர் இருந்தார் நான் அவர்ட்ட கேட்டபோது எப்படி மார்ஷியல் ஆர்ட்ஸு உங்களுக்கு பிடிச்சிது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்றது விஷயம் கேட்பேன் ஏன்னா நான் தயிர் ப்ராக்டிஷன் பண்ணால நான் மற்றவங்கிட்டையும் இந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுப்பேன் அவர் வந்து ஒரு ஒயிட் மேன் அவர் என்ன சொன்னாருன்னா அவர் வந்து ஒரு மா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நைன்டீன் எயிட்டிஸ்ல போய் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போகும்போது அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அங்க ஒரு பிளாக் காய் இருந்தான் ஓகேவா அந்த பிளாக் காய் கிட்ட வந்து பேசி பழகுனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுதாமா அந்த மாதிரி வந்து ஹீ இஸ் நாட் ஸோ டிஃப்ரெண்ட் தென் மீ அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுதாமா ஏன்னா வந்து சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரே மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் இருக்காங்க சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு நிறைய ஒரே விஷயத்தை பத்தி பேசி ஆகணும் பழகி ஆகணும் அதாவது அந்த ஸ்கின் கலரை தாண்டி வர அந்த பாண்டிங் இருக்கு பார்த்தீங்களா அதை பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தாரு அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து ரேசிஸ்டா இருந்தேன் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போய் நான் அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்போசர் வந்ததுக்கப்புறம் நான் ரேசிஸ்டா ரேசிஸ்டா இல்ல நான் ரேசிஸ்ட் ஆயிட்டேன் ரேசிஸ்டா இல்லாம ஐட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதான் அவர் மீன் பண்ணாரு அது வந்து ஒரு ஒரு மாதிரி பூசி மூலையும் சொன்னார் என்கிட்ட ஓகேவா ஒருத்தரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவர் நமக்கு ஃபெமிலியராக இல்லை இவங்க வேற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த ஸ்கின் கலரை வச்சு தான் அந்த ரிடெமினேஷன் நடக்கும் மீன்வைல் ஒயிட் பர்சனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரவுன் ஒரு லைட்டாக ப்ரவுன் ஷேடில் இருக்கிற ஒயிட் பீப்புள் இருப்பாங்க மெலனின் அதிகமாக இருக்கிற ஒயிட் பர்சனும் இருப்பாங்க அதே சமயம் ப்ளாக் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஸ்கின் லைட் கலர் இருக்கிற ப்ளாக் பீப்புளும் இருப்பாங்க ஸோ அதை வச்சு இப்படி முடிவு பண்ணுறதுன்னு கேட்டால் அவங்க ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அடுத்த லெவலுக்கு போவோம் ஸோ லெவல் ஒன் அதாவது ஸ்கின் கலருங்கிறது வந்து லெவல் ஒன்ல இருக்குது ஸோ அந்த அந்த ஒரு பிளாங்கெட் மாதிரி அது நிற்கும் அந்த ஸ்கின் கலர் அப்படிங்கிறது அப்போ ஒயிட் கம்யூனிட்டிலேருந்து ஒரு பர்சன் கேட்டேன் நம்ம போய் நம்மளை ஃபெமிலிரைஸ் பண்ணிக்க பண்ணிக்க என்ன ஒன்னா வந்து நம்ம இந்தியன்ஸுக்கே நம்ம ப்ரௌன் பீப்புளுக்கே வில் பி கெட்டிங் மோர் கிரெடிட்ஸ் அதாவது எப்படின்னா நம்மளை வச்சு தான் நம்ம ப்ரௌன் பீப்புளை முடிவு பண்ணுவாங்க ஸோ நம்ம எப்படி அதை அவுட்லுக் காமிக்கிறோம் நம்ம ஒரு சரியான ஒரு கேண கிற்கனாக இருந்தோம்னா நம்ம ப்ரௌன் பீப்புள் எல்லாரையும் கேன கிற்கன் தான் சொல்லுவாங்க ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து நல்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம் நம்ம ப்ரௌன் பீப்புளை வந்து நல்லா ரெப்ரசன்ட் பண்ணலாம்ங்கிறதை நான் பார்ப்பேன் ப்ரௌனுங்கிறது ஸ்கின் கலருங்கிறது ரியல் ஸ்கின் கலரை வச்சே எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்கன்றது ரியல் இல்லை ஃபெமிலி ஃபெமிலியாரிட்டியை வச்சு முடிவு பண்ணுவாங்க எவ்வளோக்கு எவ்வளோ இதுன்னு ரெண்டாவது வந்து என்னென்னா அன்கான்சியஸ் பயஸுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஓகே இது வந்து ரியல் உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது எல்லாருக்குமே இருக்குது அன்கான்சியஸ் பயஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம இந்தியன்ஸை வந்து ஹையரிங்கில் தான் பயங்கரமாக பாதிக்கும் ஸோ அதை பற்றி நான் சொல்லிக்கிறேன் இப்போ ஒரு ப்ரௌன் பர்சனோட பேர் எப்படிதான் இருக்கும் ஒரு இந்தியன் பர்சனாக பக்காவான இந்தியன் நேமாக இருக்கும் அதை பார்த்தாலே தெரியும் இந்தியன் பேர் அப்படின்னு தெரியும் ஸோ அந்த ஹையரிங்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ இந்தியன் பேரோட ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாபுக்கோ அப்ளை பண்ணுறாங்கன்னா உடனே வந்து அவனை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது பிகாஸ் இந்தியன்ஸ் வந்து ஸ்டீரியோ டைப் டேஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் ப்ரௌன் பீப்புள் ஆ ஸ்டீடியோ ஸ்டீடியோ டைப் டேஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் ஸோ அது வந்து நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அதில் மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இப்போ அதுவே நம்ம வந்து ஒரு மேனேஜரல் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறோம் இல்லை வந்து ஒரு வேறு ஒரு ஒரு இந்த ஜாபுக்கு தனியாக ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறோம்னா நோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் எத்தனை ஹாலிவுட் படத்தில் ஒரு இந்தியனை வந்து ஒரு ஸ்கூலாக காமிச்சிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்களேன் ஒரு காயாக காமிச்சு ஒன்று நேர்டு மாதிரி காட்டுவாங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி நேர்டு மாதிரி காட்டுவாங்க அப்படி இல்லைனா வந்து ஒரு மாதிரி கிளாஸ்லேயே வந்து ஒரு ஓரமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மாதிரி காட்டுவாங்க ஹேக்கர் மாதிரி காட்டுவாங்க காட்டிடுவாங்க ஹேக்கர் வா ஹேக்கர் அப்படின்ற மாதிரி காட்டிடுவாங்க எந்த இதில் எந்த ஹாலிவுட் படத்தில் இந்தியனை வந்து ஒரு மாசாக காமிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் கிடையாது காட்ட மாட்டாங்க ஏன்னா வந்து அப்படிதான் வந்து மீடியா ரெப்ரஸண்டேஷன் இருக்குது ஏன் அதை விடுங்க ஏன் நம்ம ஊரில் ஒரு சினிமானா ரவுடிங்களை எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க நல்லா ஒரு பாடியாக ஹைட்டாக இருக்கிற ஒரு ஒரு கை கொஞ்சம் நல்ல டார்க்கு ஸ்கின் காம்ப்ளெக்ஷனில் இருப்பாங்க ரொம்ப வந்து பெருசாக தாடிலாம் வச்சுக்கிட்டு முண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஆள் தான் வந்து ரவுடியாக ரெப்ரஸண்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம வெளியே போயிட்டு சினிமாவில் அந்த மாதிரி பார்த்தோன்னே வெளியே போயிட்டு நம்ம அந்த மாதிரி பார்க்குறப்ப என்ன ஆகும்னா பையன் ரவுடி இருப்பான்னு சொல்லுவோம்ல இதுதான் அன்கான்ஷியஸ் பயஸ் அதான் நமக்கே தெரியாமல் நம்ம மைண்டில் போய் உட்கார இது சி இதில் மீடியாலாம் தப்பு சொல்ல முடியாது அவங்க கிடக்கிறாங்க நமக்கு தெரியணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி வந்து யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பீப்புளை வந்து ரொம்ப மீடியா வந்து மிஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தாங்க என்ன மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தாங்கன்னா இப்போ பேய் படம்னு வச்சுக்கோங்களேன் பேய் படத்தில் ஃபஸ்ட்டு பிளாக் ஆகி தான் சாவான் போறதோ ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் மூவி அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளாக் ஆகி தான் கொள்வாங்க அடிச்சு கொள் சுட்டு சுட்டு கொள்வாங்க அடிச்சு கொள்வாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த பிளாக் காய் தான் ஃபர்ஸ்ட் சாவராங்கிறத வந்து மக்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிளாக் பீவில் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் அன்கான்ஷியஸாக பண்ணுறது see இது வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி பண்றது இல்ல அதாவது நம்ம ஊர்லேயே இப்போ ஸ்கிரிப்ட் பண்ணி இப்படி தான் டார்கெட் இல்லை யார் அன் கான்ஷியஸாக பண்ணுறது நமக்கு தெரியாமல் பண்ணுறது ஸோ அந்த ஹயரிங்ல சொன்னேன்ல இப்போ ஹையரிங் டூல்ஸில் எந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஒருத்தரை ஹையர் பண்ணோம் அப்படின்னா அந்த பேர் அவங்களோட பிக்சரை வந்து ஹைட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு இப்போ ஹயரிங் டூல்ஸ்லாம் இருக்குல்ல இப்போ போய் கண்டு நாக்குரியாத மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி அதில் ரெக்ரூட்டர் சைடு ஒன்று இருக்கும் அதில் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ் வந்து ஹயர் பண்ணும்போது அந்த பேர் அந்த ஃபோட்டோ ஹைட் பண்ணிவிட்டு அவங்க அவங்க குவாலிஃபிகேஷன்ஸை மட்டும் பார்க்குற மாதிரி அன்பயாஸ் மீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணால் அன் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும் பேர் ரிமூவ் ஆகிடும் ஃபோட்டோ ரிமூவ் ஆயிடும் ஸோ ஃபோட்டோ பேரை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம் இவன் இவன் வந்து இந்தியா தான் இருப்பான் டிசைட் பண்ணுவோம் இல்லையா அன்கான்சியஸ் பயசுங்கிறது ரியல் கைஸ் இப்போ நீங்கள் வந்து ப்ரௌன் பர்சன் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ப்ரௌன் பர்சனை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு ஓகே இன்னொரு ப்ரௌன் பர்சன் அப்படின்னு ஒரு எப்படி வருது எல்லாம் அன்கான்சியஸ் பயஸ் தான் கான்சியஸாக யாரும் பண்ணுறது இல்லை பட் யூ ஹேவ் டு ரெகனைஸ் தட் இட் இஸ் வருரியல் பயஸ் வரும் உங்கள் மேலே அதை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஓகே மூணாவதாக ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து நம்ம பிரௌன் பீப்புள் இருக்கும்ல ப்ரௌன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியால வந்திருக்கு ப்ரௌன் பீப்புள் அப்படின்னு சொல்றோன்னு வச்சுக்கலாம் ப்ரவுன் பீப்புள்னு எடுத்துக்கிட்டப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அமெரிக்காவில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க வந்து பாம்பாட்டிங்க நிறையா பேர் இருப்பாங்க பாம்பு இந்த இப்படி பண்ணுவாங்கள்ல பாம்பா அப்படி கோப்ராஸ் நிறையா இருக்கும் ஸோ பாம்பாட்டிங்க நிறையா பேர் இருப்பாங்க இந்தியாவில் இந்தியாவில் எல்லாரும் யானைகள் தான் போவாங்க இது எப்படி சொல்கிறது இது மிஸ்இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இந்தியா வந்து ட தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி எல்லோரும் ரோட்டில் வந்து பூ பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் ஸோ அந்த ப்ரௌன் பர்சனை பார்த்த உடனே வந்து எப்படி அசோசியேட் பண்ணுவாங்கன்னா ப்ரௌன் பீப்புள் ஆர் இண்டியன்ஸ் இவன் வந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிலேருந்து தான் வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் ப்ரௌனுங்கிறது வந்து ஒரு ஒரு பேரியர் மாதிரி ஆனால் அதை வச்சே அவங்களை இது பண்ண மாட்டாங்க பட் அவங்களுக்கு தெரிஞ்ச மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா அந்த மிஸ்இன்ஃபர்மேஷனும் அந்த ப்ரௌன் ஸ்கின்னும் சேர்ந்து தான் அது நடக்கும் ஸ்கின் கலர் மட்டுமே மேட்ரான்னு கேட்டால் மேட்ரு இல்லை ஆனால் இந்த ஃபெமிலியாரிட்டி விஷயம் சொன்னல ஃபஸ்ட்டு சொன்னல அது அதுவும் ஸ்கின் டோனும் சேர்ந்து அப்படி இல்லைனா அந்த பயஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் பயஸ் இந்த அன்கான்சியஸ் பயஸும் ஸ்கின் கலரும் சேர்ந்து தான் ஃபங்க்ஷன் பண்ணும் மூணாவது விஷயம் என்னன்னா மிஸ் இன்ஃபர்மேஷன் மிஸ் இன்ஃபர்மேஷனும் ஸ்கின் கலரும் சேர்ந்து தான் ஃபங்க்ஷன் பண்ணும் ஸோ இது இது வந்து தனித்தனியாக ஃபங்க்ஷன் பண்ணாது இது இந்த ஸ்கின் கலர் மட்டும் தனியாக ஃபங்க்ஷன் பண்ணுமான்னு கேட்டால் ஃபங்க்ஷன் பண்ணாது அந்த மாதிரி வச்சு உங்களுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மிஸ் இன்ஃபர்மேஷன் இந்த ப்ரௌன் பீப்புளெலாம் இவன் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் இருப்பதில்லா அங்கே தான் ப்ராப்ளம் வருது இதில் வந்து நம்ம பண்ண வேண்டிய த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க் என்ன தெரியுமா நம்ம ப்ரௌன் பீப்புளை வந்து பெஸ்ட் ரெப்ரஸன் பண்ணணும் அப்போ வந்து இந்த ஃபெமிலியாரிட்டி இஷ்யூ உடஞ்சிரும் அன்கான்ஷியஸ் பயஸ் உடஞ்சிரும் நெக்ஸ்ட் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் என்கிட்ட வந்து தைரியமாக கேட்டிருக்காங்க வந்து இந்தியாவில் எல்லோரும் யானையில தான் போவீங்களாமே அப்படின்னு டேய் நீங்களாம் எந்த காலத்தில் இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் என்கிட்ட வந்து யாராவது சொல்கிறாங்க அவங்களுக்கு மிஸ் மிஸ்இன்ஃபார்ம்லாம் இருக்காங்கன்னா நான் உடனே போய் அதை வந்து அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணியே திருவேன் என்னையை வச்சு தான் வந்து என்னுடைய பீப்புள் என்னுடைய ப்ரௌன் பீப்புள் என்னுடைய தமிழ் பீப்பிளை வந்து போடுவாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் கீத் இன் மைண்ட் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சு இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சேஸோ இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு லெட் மீனோ ஓகே வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் அன்டில் தென் இட்ஸ் பை